ப்ரைஸ் லார்ட் வெல்கம் டு பைபிள் உலகம் ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசிர்வாதத்தின் நாளாக நன்மையின் நாளாக இருக்கும்படியாக எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்கிறேன் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆண்டவர் வந்து நம்மளை ரொம்ப நேசுகிறவருங்க கடவுள் நம் மீது அன்பு கூறுகிறவர் நாம் அவரை நம்பும்படியாகவும் ஏற்றுக்கொள்ளவும் அவர் விரும்புகிறார் நாம் ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாருங்க சரி வாங்க இந்த நாளுக்குரிய கேள்வியை நாம் பார்க்கலாம் இந்த நாளுக்குரிய கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடுபட்ட வார்த்தையை தான் நீங்கள் கண்டுபிடிக்கப் போகிறீர்கள் இந்த நாளுக்குரிய கேள்வி வந்து புதிய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாடுனா நம்மளுக்கு தெரியும் பைபிளில் வந்து ரெண்டு போர்ஷன் இருக்குது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் அப்போஸ் சிலருடைய நடவடிக்கைகள் பதினெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இந்த பதினெட்டாம் அதிகாரத்தை நீங்கள் பைபிளை தொடர்ந்து வாசிங்களேன் வாசிக்கனா ரொம்ப அழகான நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டிருக்குதுங்க நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ சிலர் நிருபம் வந்து ஆதி திருச்சபையிலே நடந்த நிகழ்ச்சிகளை உள்ளடக்கியது என்று இங்கே வந்து நான் கேள்வியை வாசிக்கிறேன் அந்த விடுபட்ட வார்த்தையை தான் நீங்கள் கண்டுபிடிக்கப் போகிறீங்க ஜெப ஆலய தலைவனாகிய டேஷ் என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரித்தில் விசுவாசம் உள்ளவனானான் குருந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள் ரொம்ப அழகான வசனம் இல்லை அப்போ ஜப ஆலய தலைவனாகிய யார் அதாவது டேஷ் அவருடைய பேரை தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஸோ அந்த விடுபட்ட வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிங்க பைபிளில் துறங்க இந்த அப்போஸ்டில் பதினெட்டாம் அதிகாரத்தை நீங்கள் முழுமையாக வாசிங்க வாசிட்டு அந்த ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிங்க ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் பதிவு செய்யுங்கள் அதே போல் அநேகர் வந்து நீங்கள் வாய்ஸ் நோட்டாக மெசேஜாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆன்சர் பண்ணுறீங்க நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் அனுப்பலாம் அதே போல் இந்த மாதம் ஜூன் மாதத்துக்கான கேள்விகள் ஐம்பது கேள்வி பதில்கள் இருக்குது இல்லையா அந்த ஐம்பது கேள்விகள் வந்து சங்கீத புஸ்தகத்திலேருந்து கேட்டிருக்கிறோம் அந்த ஐம்பது கேள்விகளுக்கும் விடை அனுப்பாதவர்கள் நீங்கள் விடை விடைகளை நீங்கள் எடு எழுதி ஒரு பேப்பரில் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்லேயோ அல்லது நீங்கள் வந்து போஸ்டர்லேயோ நீங்கள் அனுப்பலாம் மற்றவங்களையும் நீங்கள் அதில் கலந்து கொள்வதற்காக உற்சாகப்படுத்துங்கள் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேங்க என்ன வசனோன்னா பிலிப்பியர் ஒன்று எட்டு ஏசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சியாக இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி ரொம்ப அழகான வசனங்க ஏசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சியாயிருக்கிறேன் என்பதற்கு தேவனே சாட்சி காட் யூ ஃப்ரம் பைபிள் உலகம் நாளைக்கு இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன் நாளை சந்திக்கலாமா ஆமேன்